ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சூப்பராக ஒரு யம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கேரமல் பர்ஃபி. இதை எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது யம்மி மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக குறைவான நேரத்தில் நம்ம பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப்பை நாம முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இன்றைக்கி கேரமல் பர்ஃபி செய்கிறதுக்கு 3 முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட கோகோனட் பர்ஃபி இருக்குல்ல, தேங்காய் பர்ஃபி அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி கேரமல் பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயெல்லாம் போட்டுட்டு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தேங்காய் ரொம்ப ரோஸ்ட் ஆகி இதாகணும் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்ல அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நான் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஓரளவுக்கு நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்து இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ரோஸ்ட் ஆனோன்னு காமிக்கிறேன். இப்போ இது இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் ஆனோன்னா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அதே பேனில் 1 கப் சுகர் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதோட 1 கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுவே போதும். இப்போ இந்த தண்ணியும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா அது சர்க்கரை கரைஞ்சி அது நல்லா கேரமலைஸ் ஆகணும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இதுதான் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை கொஞ்சம் வேகணும்ல, அதுக்கு 4-5 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கேரமல் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிரும். அது ரெடி ஆனோன்னு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம், முந்திரி, அந்த மாதிரி பிஸ்தா, அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு அதை சேர்க்கலை, உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். நம்மளோட ரவை சூப்பராக வெந்துட்டுருக்கு. ரொம்ப தண்ணிலாம் இதில் சேர்த்துறாதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 கால் கப் போல் தண்ணி சேர்த்தால் மட்டுமே போதும். நம்ம சர்க்கரை அப்படி மெல்ட் ஆச்சுல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல ஈரப்பதம், அதுலேயே வந்துட்டு நம்மளோட ரவை எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு சூப்பராக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, சூப்பராக கெட்டி ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிரும். ரெடி ஆனோன்னு காட்டுறேன். இப்போ நம்மளோட ரவை வெந்துட்டுருக்கு கேப்பில், நம்ம இங்கே ஒரு கேக் மோல்டில் வந்துட்டு நான் இன்றைக்கி அதை போட்டுக்க போகிறேன். அதனால் கேக் மோல்டை வந்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் 1 குட்டி பீஸ் கீ எடுத்துக்கிறேன், அதை வச்சு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நம்மளோட அந்த கேரமல் பர்ஃபி செஞ்சோம்ல அதை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா மேலே இப்படி டேப் பண்ணி அந்த டைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மோல்டில் பாதி மோல்டு அளவு தான் இருக்குது, அதனால நான் வந்துட்டு டைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 1/2 மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி க்யூபாக போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் க்யூப் போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட யம்மியான கேரமல் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.